இந்த பாஜக அரசினுடைய அடக்குமுறை அதிமுக அரசினுடைய அடக்குமுறையை அம்பலப்படுத்தி அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு எங்கள் இந்த மீது விதிக்கப்பட்ட குண்டர்ச்சட்டத்தை கண்டித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏனால் இது வெறும் சம்பிரதாயமா மட்டுமே கண்டிக்காம அப்படிங்கிற ஒரு ஆளாக இல்லாமல் எங்களுக்கு என்ன நடக்கிறது, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோமா என்றெல்லாம் விசாரிப்பது மட்டுமல்லாமல் சிறையில் நேரடியாக வந்து பார்த்தவர். இத்தனைக்கும் அவர் மீது ஒரு வழக்கு ஒடுக்குமுறை கொண்டு வந்த போதும் அதையெல்லாம் மீறி நேரடியாக வந்து எங்களெல்லாம் சந்தித்து எங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்து சென்றவர், நம்பிக்கையை கொடுத்து சென்றவர் எங்கள் நெருக்கமான தோழர், எங்கள் ஒவ்வொரு போராட்டத்தில் நின்றக்கூடிய தோழர் ஜவஹர்லால் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கடன் பெற்றிருக்கின்றோம். அதேபோல நான் கைதான உடனே சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறோம் என்ற உடனே அந்த முதல் தொலைபேசி அழைப்பு எஸ்இபிஐ கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் தோழர் தெஹ்ரான் பாரதி அவர்களுக்கு நாங்கள் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு முற்போக்கு அரசியலை பேசியவர்கள் பேசுகின்றவர்கள் அது மட்டுமல்ல, ஈழத்திலே நடந்த படுகொலையை கண்டித்து ஐநாவின் அலுவலகத்தை டில்லியிலே முற்றுகையிட்ட முதல் இயக்கம் எஸ்பிஜி கட்சியாக இருக்கிறது, அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோல சட்டசபைகளுக்குள் இருக்கக்கூடிய பிற தோழர்களிடத்தில் பேசி இது குறித்தான ஒரு ஆதரவை சட்டசபையிலும் வெளியிலும் முழங்கிய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தோழர் சமீம் அன்சாரி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு இளைஞர் பேரவையுடைய தோழர் கனியரசு அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல பல்வேறு ஊடகத்திலும் மேடையிலும் எங்களுடைய கைதை கண்டித்தும் இந்த கைதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசுகளை அம்பலப்படுத்தியும் இந்த அரசுகளை கண்மைப்படுத்திய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை தோழர் சீமான் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.